வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். ஸோ தொடர்ந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பதிவிலையுமே வந்து. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க. இந்த தனிமைக்கான காரணம் என்ன, ஒவ்வொருத்தவங்களுடைய தனிமை என்ன மாதிரியான வழிகளை கொடுக்குது அப்படின்றத பகிர்ந்துக்கும் பொழுது நமக்கு தெரியும். அந்த தனிமைக்கான முதல் காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ஜோதிட ரீதியாக? தனிமைக்கான கிரகம் வந்து லக்னாதிபதி தனிச்சு போயிட்டார்னா லக்னத்தை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை, லக்னாதிபதி எந்த கிரகமும் பார்க்கலைன்னா ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் லக்னாதிபதி பலமில்லை எனில் தனித்து விடப்பட்டவர். ரெண்டாம் அதிபதி ஒரு கிரகம் எந்த கிரகமும் பார்க்கலை, ரெண்டாம் அதிபதி எந்த கிரகத்துடையும் போய் சேரலை அப்படின்னா பெரியம்மா தனித்து விடப்பட்டவர், ஜாதகர் குடும்பத்தை பிரிந்தவர், ஜாதகர் குடும்பத்தை பிரிந்தவர். மூணாம் இடம் மூணாம் அதிபதி இளைய சகோதரம் தனியாக இருக்குது அந்த கிரகம், அது திதிசூனியம் பாதகமாகி எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலைன்னா இளைய சகோதரம் தனித்து விடப்பட்டவர். ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடம் வந்து பலமாக இருக்குது ஆனால் தனியாக இருக்குது எந்த கிரகமும் பார்க்கலை. இவர் இடத்த வாங்கி போட்டு இடத்த தேடிட்டுருக்காரு, இடத்த வாங்கி போட்டு இடம் எங்கே இருக்குன்னு தெரியல அவருக்கு. ஒரு படத்தில் இங்கே தான் வச்சேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இடத்த காணோம்னு தேடிட்டுருக்காரு. கோயம்புத்தூரில் எஸ்ஐஹெச்எஸ் காலனிங்கிற பகுதியில் இடம் இருக்குது, அது ஜாதகத்தில் மூணு கூட தனியாக இருக்கான். அதனால தான் மூணாம் அதிபதி தொலைதூரத்தில் இருந்தாலும் மூணாம் அதிபதி எந்த கிரகமும் பார்க்கலைனாலும் மூணாம் அதிபதி திதிசூனியம் பாதகமானாலும் இடம் வாங்கி போட்டால் அப்பக்கப்போ போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்த, இல்லைன்னா இடம் மறந்து போயிடும். இந்த ஏரியாவில் தான் வாங்கினேன் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலங்கிறாரு. அது ஏரியா எவ்வளோ ஒரு ஏரியா, எஸ்ஐஹெச்எஸ் காலனிங்கிறது கோயம்புத்தூரில் பெரிய ஏரியா, அது ஒரு பின்கோடுக்குள்ளேயே வந்துடும், அது ஒரு பின்கோடே தனித்த பின்கோடு. அது இப்படியெல்லாம் இருக்குது. சத்தில் நாலாம் அதிபதி எந்த கிரகமும் பார்க்கலை, தனியாக இருக்காங்க, வயசான காலத்தில் அவங்க தாயை பார்க்க ஆள் இருக்காது, தனியாக இருப்பாங்க அந்த அம்மா, இல்லை ஏதாங்க ஹோமில் ஒண்டே விட்டுருவாங்க, ஹோமில் விட்டால் கூட பரவாயில்ல பார்க்குற கால் இருக்குது. அதே மாதிரியே ஜாதகப்படி இறுதி காலம்னு சொல்கிறது பன்னெண்டாம் இடம், இறுதி காலம்ங்கிறது பன்னெண்டாம் இடம். இந்த பன்னெண்டாம் அதிபதி தனித்து இருக்க எந்த கிரகமும் பார்க்கல, திதிசூனியம் பாதகமாகி தடைக்கான கிரகங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்காந்து இறுதி காலம் கூட ஆள் இல்லை, அது ஏதாவது ஒரு அந்நிய கிரகம் தொடர்பு கொண்டா அந்நிய மனுஷன் பார்த்துக்கிட்டு பார்ப்பாங்க, அந்நிய மனிதர் பார்ப்பாங்க. இப்படிலாம் இருக்குது ஜாதகத்தில். சரி, இப்போ வந்து தனிமைக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அந்த தனிமையை வந்துட்டு சரி செய்கிறதுக்கு, அதாவது இப்போ வந்து வயசானவங்க வந்து இருக்கிறாங்க அந்த தனிமையை அவங்களால தாங்க முடியல அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் பண்ணி தன்னுடைய குழந்தைகளை மீண்டும் அவங்க கூட சேர்த்துக்கிறதுக்கோ இல்லை அந்த தனிமையை மறக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் நீங்கள் சொல்லணும்னு? அது ஏதாவது திசாபுக்தி ஏதாவது மாறணுமா? அது எல்லாருக்கும் இப்படின்னு ஒரு எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அதான் தலையில் எண்ணெயை தேய்க்கலாம், எழுத்தை படிக்க முடியாது, தலைமுடியை பிடிச்சி எண்ணெய் தலையில் எண்ணெயை தேய்க்கலாம், உள்ளிருக்க எழுத்த படிக்க முடியுமோ? முடியாது. இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுவாங்க, மேதாவி சோசியம் போய் அது போய் இது போய் நீ சாத்தை கொடுக்க சொல்லுங்க, சாத்தை கொடுக்க சொல்லுங்க, பின்னி பிள்ளை சொல்ல மாட்டோம் நாங்கள், நான் பேசலை என் குருமார்கள் பேச போகிறாங்க அவ்வளோதான் விஷயம், நான் பேசுகிறேன்னு சொன்னால் அது அதிக பிரசங்கியாயிரும், வயசு 53 ஆனாலும் என் குருமார்கள் அவங்க தான் எனக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த கர்மான்னு ஒன்று இருக்குது, இவங்களுக்கு இறுதி காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த இறுதி காலத்தில் தனிமைங்கிற அந்த ஜாதகத்தோட அமைவு இருக்குது, அதை நம்ம போய் தடுக்க முடியாது, அதுதான் அவங்களுடைய கர்மா. அதை வந்து அவங்க பேரண்ட்ஸை ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய வாரிசுகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி ஏதாவது ஹோம்லேயே முடிய விடுங்க ஏன்னு சொல்லணும், அது வழி இல்லை. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நெருக்கடியான காலகட்டம், உழைப்புக்கு அதிகமாகி போச்சு, இப்போ உள்ளூரில் யாரும் இருக்க முடிகிறதில்ல, புலம்பெயர்ந்து இடம் மாதிரி அங்கங்கே போயிடுறோம். இப்போ ஒரு பீகாரி அங்கேருந்து இங்கே குடும்பத்தோடு வளர்க்குறாரு, வயசான அம்மா அங்கே ஊரில் இருக்குது, பார்க்கலன்னு என்னாகும், அவர் பிழைப்புக்கு வயிற்று பிழப்பு, இங்கே குடும்பத்தை பார்க்கணும், அங்கே பொண்டாட்டி பிள்ளை விட்டு தானே இங்கே வந்து தனியாக வந்து நிற்கிறாரு, அவர் ஜாதகத்தில் அந்த கரங்கம் தசாபுத்தி அப்படி வேலை செய்யும், அது வேலை செய்யாமல் அவங்க போக முடியாது. அந்த ஒரு சில கிரகங்கள் தனித்து விடப்பட்ட கிரகங்கள் அதனுடைய திசை புத்தி காலகட்டங்களில் அவங்களை தனிமைப்படுத்துகிறது, அவங்கள கண்டிப்பாக தனிமைப்படுத்திடும். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லுவோமே, எனக்கு செவ்வாய் திசையில் கடைசி சந்திர புத்தி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய தசைக்கு அப்புறம் சுக்கர தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. அப்போ செவ்வாய் திசையில் கடைசி என்ன புத்தி வரும், சந்திர புத்தி வரும். சந்திரன் வந்து என் ஜாதத்தில் தனியாக ராகு ஏதாச்சுக்கு வெளியில் தனியாக வந்துடுது, குருவும் வெளியில் வந்துடுது, குருவும் வெளியில் வந்துடுது. தூரதேசக்காரன்னு சொல்லக்கூடிய லக்னப்படி 12 அதிபதி செவ்வாய் அதை பார்க்குறாரு, நான் கோயம்புத்தூரில் தனியாக இருந்தேன்,
எல்லா உறவும் இருக்குது. அந்த புத்தி முடிகிற வரைக்கும், அந்த புத்தி முடிகிற வரைக்கும் நான் தனியாக தான் இருந்தேன். சந்திர செவ்வாதிசையில் கடைசி புத்தி என்ன வரும்? சந்திர புத்தி தான் வரும். சூரிய புத்தி, அடுத்து சந்திர புத்தி, அதுக்கப்புறம் அதோட திசை முடிஞ்சு போயிடும். செவ்வாதி செவ்வாய் புத்தி, அடுத்து ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இதுதான் கடைசி புத்தி. சந்திர புத்தியில் கரெக்டாக சூரிய புத்தி சந்திர புத்தியிலே கிளப்பி விட்டுருச்சு. நான் மட்டும் கோயம்புத்தூர் அனாதையாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். எந்த சொந்தம் கிடையாது, எந்த பந்தம் கிடையாது. நான் மட்டும் ஊருக்குள்ளே கோயம்புத்தூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கேன். திசையை நோக்கி அழுவேன், என் பிள்ளை ஊட்டி என்ன பண்ணுதுன்னு. ஏன்னா ஊருக்குள்ளே கடை, ஊருக்கு போக முடியாது. அப்போ அந்த அந்த செயல்பாடு இருந்தது, செயல்பாடு இருந்தது. ஒரு சார் தாங்கிட்டு மனைவி முன்னாடியா கடவுள் பின்னாடியா டக்குன்னு சொல்லிவிடலாம். சார் உங்களுக்கு முன்னாடி உங்கள் மனைவி போயிடுவாங்கன்னு பட்டுன்னு சொல்லிவிடலாம். அந்த விஷயங்கள் கூட அதில் எல்லாத்தையும் எல்லாமே இருக்குது. நீங்கள் சோகம் படிச்சிங்கன்னா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் போயிடும், எல்லாத்தையும் முன்னாடி தெரிஞ்சுக்க முடிஞ்சிடும். நான் என்னுடைய மரண கடிதம் போட்டு பார்த்துட்டு நான் சார் என்னடா இந்த வயசுலேயே போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய நண்பருடைய மரண கடிதம் போட்டால் 60 வயசு, 60 வயசு என்னை நான் 60 வயசுனே அப்படின்னாரு. தெரிஞ்சுதானே வாழ்கிறேன் என்னென்ன பண்ண அப்படிங்கிறாரு. கணக்கு போட்டா எல்லாருடைய ஆயுளையும் கணக்கு போடலாம், அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது வந்து சுவாரஸ்யம் போயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லை, பிடிமானம் எல்லாம் போயிடும். ஒரு ஜாதகம் ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, ஜாதகத்தை வாங்கிட்டு சார் உங்கள் அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கோதாவாடி பிரிவுங்கிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி, பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடு கோதாவாடி பிரிவு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி தனியாக கடந்தாரா? ஆமாம் சார். அது செவ்வாய் மட்டும் பாக்குது, ஆக்சிடெண்ட்டாக ரோட்டில் நடந்தார். போலீஸ் வந்து கூப்பிட்டு சொன்னாங்களா சார்? ஆமாம் சார், போலீஸ் தான் வந்து சொன்னாங்க. யார் என்னார் பேருன்னு சொல்லி வந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க. மாணிக்கம் யார் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. எங்கள் அப்பான்னு ஒன்று ஆக்சிடெண்ட் இருக்கார் வாயாருன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. செவ்வாய் பார்த்துருக்கு, செவ்வாய் போலீஸ் அவங்க பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் தனியாக அடிபட்டு அந்த இடத்துல கிடக்கணும்னு சொல்லி இருக்கு, விதி எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜாதகத்தில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அப்படி அவங்களுக்கு இருக்குங்கும் பொழுது நம்ம அவங்கள கூப்பிட்டு சொல்லி, ஐயா பெரியவங்க யாரும் அனுசரிச்சு போய்க்கோங்க, குழந்தை குட்டியோட அனுசரிச்சு போய்க்கோங்க, தனியா இருக்காங்க. சில பேர் வீம்புக்குனே தனியா இருக்கல இருக்குமா? இருப்பாங்க சார். யாருடையும் சேராம தனியா நீ போடா, நான் பொங்கி திணிக்கிறேன் போடா நான் ஆய்வுன்னு சொல்றாள் இருக்கு. நீங்க வயசானாலும் லேசு நினைக்காதீங்க, அதுல வீம்பு பிடிச்சாலும் இருக்கு. எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கிறாலையும் டார்ச்சர் பண்றாள் இருக்கு. சில பேர் வயசானவங்க அமைதியா இருப்பாங்க, ஊத்துறத சாப்பிட்டுக்குவாங்க. மருமகனோ மருமகளோ சோறு போடாம அவமானப்படுத்துறதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. கிரகம்ங்கிறது உண்மை, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் வந்து ஒரு காலகட்டத்தில் தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தப்பு வாழ்க்கையில் வரும், அதை மாத்திக்கிறோம் அவ்வளவுதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த ஒரு பதிவு வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றிமா, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.